வணக்கம். அரங்கரி டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திரையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே சென்னையிலேருந்து திரு முருகாலயா வந்திருக்காங்க. இவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட நிறைய பூஜைகள் வந்து அவங்க சார்பாக செஞ்சுட்டு வராங்க. மேல் மேலும் அவங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. நீங்கள் இப்போ இந்த வாரம் வந்திருக்கீங்க ஐயா, உங்களுக்கு புது அனுபவங்கள் எதனா ஏற்பட்டிருந்தா எங்களுக்காக வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக பண்ணது வந்து குருவி ஆண்டவரும் அந்த குழந்தை பேரப்பர் பண்ணோம். ஆக்சுவலாக அங்கே பூம்பாறைன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அங்கே வந்து ஒரு நண்பர் சொல்லிவிட்டாரு, இதுமாரி நீங்கள் குருந்தாண்டவர் பண்ணுறீங்கன்னா பூம்பாறையும் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அந்த ஏரியா போய் பார்க்கலாம்னு போகும்போது அங்கே போனோன்னா ஒரு வைப்ரேஷன். சரி இங்கே வந்து மக்கள் பகுதி நல்லாயிருக்கு, ஏழ்மையாகவும் இருக்காங்க, விவசாயமும் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே அந்த மக்களுக்கு வந்து நாமத்தை சொன்னால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுதுன்னு சொல்லிட்டு சின்ன பூஜையாக வைக்கணும்னு நினச்சி அது வந்து ஒரு பெரிய பூஜையாக அங்கே மாற்றலான்னு சொல்லிட்டு சுற்றி கோயிலை சுற்றி சாமியார்லாம் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த ஒரு பிரசிடென்ட்டு இல்லைன்னா அந்த ஏரியாவில் மக்கள்லாம் வர வச்சோம். அவங்க ரொம்ப ஆர்வமாக வந்து பேசினாங்க. அது இல்லாமல் அந்த கோயில் ஒரு ஐயர் வந்து மோகன் சொல்லிட்டு ஒரு ஐயர், அவர் எங்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஐயா வந்து இங்கே வயதுக்கு வந்திருக்காரு, அவர் வந்து நாமத்தை சொல்லியிருக்காரு, நாங்கள் பின்னாடியே வந்து அவங்க நாமத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னாலும் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஐயா அங்கே பகுதிக்கு வந்திருக்காங்க. சரி அவர் மிதித்த இடத்துல நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பூஜையை நடத்துவோம், அதனால் வந்து நடத்தும்னு சொன்னால் அப்போ மழை இந்த காலமாக அங்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னத, சரி ஒரு பூஜையை பண்ணி முடிங்க கண்டிப்பாக வந்து மழை பெய்யும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அந்த முன்னாள் தான், அதாவது அந்த மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா ஒரு பூஜைனா நாங்கள் ஒரு மாதமாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் என்னால் முன்னாள் வந்துட்டு மறுநாளே வந்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி சாத்தியப்படுமா இல்லைங்க? எங்கள் குருநாதருடைய சக்தி வந்து அது மாதிரி அது கண்டிப்பாக சாத்தியப்படும் அப்படின்னும்போது மறுநாள் நாங்கள் பூஜைக்கு போ அங்கே ஒரு பூஜை குருநாண்டவர் ஒரு பூஜை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அங்கே ஒரு ஐநூறுக்கு மேற்பட்டவங்க கலந்துனாங்க, அதே மாதிரி அங்கேயும் ஒரு 500க்கு மேற்பட்டவங்க கலந்துனாங்க, இங்கேயும் ஒரு 2000 பேர் கனகாணம் பண்ணுறோம், அங்கேயும் ஒரு 2000 பேர் கனகாணம் பண்ணுறோம். மக்கள்னா அவ்வளோ ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டாங்க. குருவி ஆண்டவர்களில் வந்து சுற்றுலாவுடைய பயணிகள் தான் வந்து கலந்துனாங்க, பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களே கலந்துக்கிட்டு நம்ம பேசுறதே ரொம்ப ஆர்வமாக கூட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா. அதே மாதிரி பூஜை முடிஞ்சு ஒரு 2 மணி நேரத்துக்குன்னா எங்களுக்கு ஃபோன் கால் வர ஆரம்பிச்சிச்சு, என்னன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து மறுபடியும் எங்களுக்கு நீங்கள் பூஜை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த செலவும் பண்ணவானா, நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிறோம், நீங்கள் பூஜையை மட்டும் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து மறுபடியும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நாங்கள் வந்து பூம்பாறைக்கு நாங்களும் வந்திருந்தோங்க ஐயா. அங்கே மக்கள் வந்து ஒரு பூஜை முடிஞ்சோடனே வந்து ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நாங்கள் எங்கேயுமே பார்த்தது இல்லை. அந்த ஊர் மக்களை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம பூஜையில் கலந்துக்கிறதுக்காக இருக்கட்டும், அன்னதானம் வாங்குறதுக்காக இருக்கட்டும், ரொம்ப ஆர்வமாக வந்து எல்லாம் செயல்பட்டாங்க. அங்கே உள்ள மக்கள்கிட்ட வந்து கேட்டப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் எங்கள்ட்ட நிறைய பேர் சொன்னாங்க. உங்கள் சார்பில் நடந்ததில் இன்னும் ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி மறுபடியும் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப அடுத்த பூஜை வந்து மருதமலையில் பேர் வரும், ஒரே டைமில் பண்ணலாம்னு இருக்கும். இப்போ ஐயாவோட ஆசி வாங்கி கேட்டு வந்திருக்கோம். இப்போ குருந்தி ஆண்டவருக்கு தான் ஐயா உள்ளே போனோன்னு என்ன சொல்கிறாங்க, பார்த்தேன்பா நான் வந்தேன், நீங்கள் வந்து சாப்பாடு ருசியாக இருந்தது அப்படின்னாரு. அப்போ வந்து ஐயா வந்துட்டு போயிருக்காங்க. அது ஒரு விஷயந்தான் மழையும் பெஞ்சிருக்குதான். இதோட மறுநாளும் இன்னும் விடாமல் மழை பெஞ்சு அந்த கோவில் ஐயர்லேருந்து எல்லாருமே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஐயாவுடைய பெருமை. இருந்தாலும் வேற எட்டு வருது கிளம்புறப்பே வந்து தூரல் ஆரம்பிச்சிச்சுங்க. வந்து கிளம்புனா அப்பயே தூரல் ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்பதான் பூஜை முடிஞ்சிச்சு, அதுல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேனில ஏற்றத்துக்கு முன்னாடி மழை பெய்யும் சொல்லுவாங்க, பூஜை வரணும்னா இவ்வளவு சீக்கிரம் பெய்யுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாவே இருந்துச்சுங்க ஐயா. சரிங்க, இப்ப இந்த பூஜை நீங்க வந்து குறிஞ்சி வேலைப்படலையும் சரி குழந்தை இதுலையும் சரி வந்து பூஜை நடத்துறப்ப வந்து அங்க உள்ள மக்கள் வந்து உங்ககிட்ட எதனா சொன்னாங்க? எங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்ககிட்ட எதனா சொன்னாங்க? இல்ல, அவங்க சொன்னதுனாலதான் வந்து இது பிரம்மாண்டமா ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆக்சுவலா அந்த மண்டபம் பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் தான் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா மக்கள் ஆர்வத்தை பார்த்து வந்து
அந்த இது ஒரு ரெண்டு மூணு பூஜையாலும் நிறுத்த முடியாது, இதை வந்து பெரிய பூஜையாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 20-80 அடிக்கு நம்ம ஒரு பந்தல் மாதிரி அமைச்சு மக்களை உதார வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷங்க. இப்போ வந்து இது இதெல்லாம் வரையிலும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் வேறு எதுனா இருந்துச்சுன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் நம்ம வந்தது அனுபவம் தான் இருக்கு. ஏன்னா வந்து ஐயா பற்றி நமக்கு தெரியாது, இது ஜெயராஜ் நானும் வந்து ஒன்றா வந்தோம். இங்கே ஆக்சுவலாக வேல்மொழி தான் நம்மளை ஐயா அறிமுகம் பற்றினாங்க. அப்போ வந்து இந்த சர்வீக்கல் ப்ராப்ளம் எனக்கு. அப்போ ஜெயராஜ் வந்து கேட்கும்போது வா நான் ஒரு இடம் இட்டுனு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு வர அப்படின்னு. நான் வண்டியில் பத்துனே தான் வரேன், இனோவாவில் எடுத்துகிட்டு வரோம், பத்துட்டே தான் வரோம். ஆனால் எழுந்து பார்க்குறேன் மயக்கத்தில் தான் இருக்கிறோம். இங்கே அங்கே சொல்லி கிண்டல் பண்ணிங்க வராங்க, எல்லாம் பண்ணிங்க வராங்க. எழுந்து பார்த்தா இங்கே ஜுரம் இருக்கும், இங்கே வந்து நிற்கிது. அப்போ நீ டாக்டர் கிட்ட எவனா இட்டுனு பார்த்தா இங்கே இட்டுனு நிற்கி சரியே அப்படின்னு, இது டாக்டர் மேலே டாக்டர் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயாவை பார்த்தோம். அப்புறம் குரங்கு இருந்து காட்டுறது அப்படின்னா பார்க்கும்போது இது வரைக்கும் நான் இந்த விலங்குகளுக்கு சாப்பாடு போட்டு நான் வந்து அப்படின்னு பார்க்கல. அப்படி பார்க்கும்போது சரி இங்கே ஒரு அற்புதம் இருக்குது அப்படின்னு. நாங்கள் இயற்கையிலே வந்து சைவ குடும்பம், அதனால இன்னும் ஐயா கிட்ட நெருங்கி எடுத்துட்டாங்க. வளங்கையிலையும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருந்தோம், அதனால் வந்து சைவத்தில் இருந்ததுனால ஐயா பற்றுதல் வந்து கொஞ்சம் நம்ம எளிமையாக அமைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐயா மாதம் மாதம் வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஐயா வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் எனக்கு ஏதாவது சொல்லுவாங்க. இது வந்து எங்களுக்கு ஊத்தனியாக எங்களை வழிகாட்டுக்கு வந்து கைலாசம் அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டு. சென்னையில் அவர் தான் இருந்தார். ஒவ்வொன்றும் ஐயா பற்றி சின்ன வயசுலேருந்து அவருடைய தவத்துலேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. இது மாதிரி நான் இருந்தாங்க ஐயா இன்னும் இன்னும் அவர் மேலே பக்தி இன்னும் அதிகமாகி நம்மளுக்கு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இப்போ வந்து இந்த பூஜை நடத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்க ஐயா? பூஜை நடத்தணுன்றது வந்து ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் அறியாமல் இருக்காங்க. இப்போ வழிபாடு வந்து சாமி கும்பணும்னு தெரியுது, ஆனால் அது எந்த முறைன்றது தெரியாமல் இருக்காங்க. அப்போ வந்து ஐயா கொடுத்துருக்க இந்த எளிய முறையை அவங்களுக்கு ஒரு அறிவுரை பொருத்தணுன்ற ஒரே நோக்கத்துக்கு தான் இந்த பூஜை நம்ம அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஐயா வந்து எங்களுக்கு நல்ல ஆசை கொடுத்து அந்தந்த பகுதியில் வந்து செய்ய வச்சுருக்காங்க. இன்னும் பல வீட்டு வேணாலும் பூஜையை செய்ய வைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது, அதை செஞ்சு முடிப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ கிட்டத்தட்ட இது வரைக்கும் எத்தனை பூஜைகள், எத்தனை ஊர்களில் வந்து பூஜைகள் செஞ்சுருக்கீங்க? இதில் வந்து 6 வீடு முடித்தோம். சென்னையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடு முடித்தோம். இப்போ குறிஞ்சாண்ட கொடைக்கானல் முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 20 பூஜைகள். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அவங்களோட இந்த ஆர்வம் பூஜை நடத்தணும், மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஆர்வம் மேல்மேலும் வளரணும், மேல்மேலும் நிறைய பூஜைகள் நீங்கள் உங்கள் சார்பாக நடத்தணும் அப்படின்னு ஓங்கார்குடியில் சாசன் சார்பாக வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி.